நிமிடங்களில் நாகரிக செய்திகளில் கிளிமச்சியில் நேற்று முன்தினம் வீசிய மினி சூறாவளி காரணமாக பாடசாலை உள்ளிட்ட பொது சொத்துக்களும் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி மகாவித்யாலய வளாகத்தில் மரங்கள் முறிந்து வீழ்ந்ததுடன் பாடசாலையின் தற்காலிக கொட்டகைகள் வீசி எறியப்பட்டதால் கற்றல் செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் குறித்த பாடசாலைக்கு முன்பாகமிருந்த மரத்தின் கிளை முறிந்து வீழ்ந்ததால் அவ்வீதியினுடான போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. இதேவேளை முல்லைத்தீவு பரந்தன் பிரதான வீதியில் இரண்டாம் கட்டை பகுதியில் வீசிய பலத்த காற்றினால் கடை தொகுதியொன்றும் கால்நடை பண்ணையொன்றும் சேதமடைந்துள்ளன. பண்ணைக்கான மின் இணைப்புகளும் முழுமையாக துண்டிக்கப்பட்டிருந்தது. சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு வடக்கு மாகாண தொழில்துறை திணைக்களமும் யாழ் இந்திய துணை தூதரகமும் இணைந்து நடத்தும் வடமாகாண தொழில்துறை வர்த்தக சந்தை எதிர்வரும் 10, 11, 12 தேதிகளில் நடைபெறவுள்ளது. காலை 9 மணி தொடக்கம் இரவு 9 மணி வரை யாழ்ப்பாணம் கலாசார மத்திய நிலையத்தில் இந்த தொழிற்சந்தை நடைபெறவுள்ளது. அத்துடன் மாலை 5 மணி தொடக்கம் இரவு 9 மணி வரை கலாசார நிகழ்வுகளும் இடம்பெறவுள்ளன. நெசவு உற்பத்திகள், கைப்பணி உற்பத்திகள், உணவு உற்பத்திகள், ஆடை உற்பத்திகள், விவசாய உற்பத்திகள், தொழில் வழிகாட்டல், வியாபார ஆலோசனைகள், டிஜிட்டல் சந்தை சேவை உள்ளிட்ட பல உள்ளடங்களாக 100 கூடாரங்கள் இங்கு அமைக்கப்படவுள்ளன. குறித்த வர்த்தக சந்தையில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு விழா ஏற்பாட்டாளர்கள் கேட்டுள்ளனர். நுவரெலியா வசந்தகால களியாட்ட நிகழ்வுகளை கண்டுகளிக்க வருகை தரும் உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக அனைத்து வசதிகளும் தயார் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் நந்தன கலபட தெரிவித்துள்ளார். இதற்காக வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இந்த ஆண்டு அதிகரித்துள்ளது. கோவிட் பரவல் காரணமாக கடந்த ஆண்டுகளில் வசந்தகால விழாக்களில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைவாக காணப்பட்டது. நுவரெலியா மாவட்ட சபை பொது மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளன. அதற்கு பாதுகாப்பு படையினரும் ஒத்துழைப்பு வழங்கியுள்ளனர். ஏராளமான ஹோட்டல் அறைகள் ஏற்கனவே உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளால் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கொலன்னாவையில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த 75 மாணவர்களுக்கு பாடசாலை கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதற்கான நிகழ்வு கொலன்னாவை உதவி பிரதேச செயலாளர் தலைமையில் நடைபெற்றுள்ளது. யாழ் மாவட்டத்தின் சுற்றுலாத்துறை சேவையை வழங்கும் நிறுவனங்களை இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் பதிவு செய்வது தொடர்பான விழிப்புணர்வு கலந்துரையாடல் அண்மையில் இடம்பெற்றுள்ளது. யாழ் மாவட்டத்தின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது இதன் நோக்கமாகும். யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகமும் வடமாகாண சுற்றுலாத்துறை பணியகமும் இணைந்து இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் அனுசரணையுடன் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் அம்பலவாணர் சிவபால சுந்தரன் தலைமையில் இந்த விழிப்புணர்வு கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. நாட்டில் கன்னிவடி அகற்றும் நடவடிக்கைக்காக இலங்கை ராணுவத்தின் மனிதாபிமான கன்னிவடி அகற்றல் பிரிவுக்கு அரசாங்கம் நிதி உதவி வழங்குகிறது. ஏனைய 4 அரசாங்கம் சாரா நிறுவனங்களுக்கு சர்வதேச அமைப்புகள் ஆண்டுதோறும் 17.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குகின்றன. அதன்படி இதுவரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் 204 சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமான நிலப்பரப்பு கன்னிவடிகள் அகற்றப்பட்டு பொதுமக்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளன. தேசிய கன்னிவடி அகற்றல் செயல்திட்ட நிலையத்தின்படி சுமார் 15 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் கன்னிவடிகள் அகற்றப்படவுள்ளன. சிறுவர்களுக்கு மத்தியில் இன்ஃபுளுசா ஏ மற்றும் பி நோய்கள் வேகமாக பரவி வருகிறது. இந்நிலையில் பிள்ளைகளின் உடல்நிலை தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையின் குழந்தை நல வைத்தியர் தீபால் பிரேரா பெற்றோரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இருமல், காய்ச்சல், சளி 3 நாட்களுக்கு மேல் நீடித்தால் மருத்துவ சிகிச்சை பெற வேண்டும். இந்த அறிகுறிகள் தொடர்ந்தால் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பகல் நேர பராமரிப்பு நிலையத்திற்கோ பாடசாலைக்கோ அனுப்புவதை தவிர்க்குமாறு அவர் கேட்டுள்ளார். குறிப்பாக 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள், சுவாச நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த நோய்க்கு உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும் என்றும் ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையின் குழந்தை நல வைத்தியர் தீபால் பிரேரா குறிப்பிட்டுள்ளார். குரல் தயாரிப்பு பிரியதர்சன் செல்வதுரை. 5 நிமிடங்களில் நாகரிக செய்திகள். இது செய்தி பிரிவின் தயாரிப்பு.